நண்பர்களே வணக்கம். நம்ம ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். புத்தரோட தலைமை மடாலயத்தில் நிகழ்ந்த ஒரு சுவையான சம்பவம் பாருங்கள். அடிப்படை சன்னியாச பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த சன்னியாசிங்கள்லாம் அந்த ஞானி தெளிவை மக்களுக்கு கொடுத்து மக்களுக்கு முன்னேற்றம் பெறுவதற்காக நாடு முழுக்க சேவைக்கு புறப்பட நேரம் வந்துருச்சு. அதில் இந்த பூர்ண காஷ்யபா அப்படிங்கிற சன்னியாசிங்க மட்டும் எங்கே போகிறதுன்னு சொல்லி சொல்லப்படலை. பூர்ணகாஷ்பை நேரடியாக புத்தர்கிட்ட போய் நான் எங்கே போகட்டும்னு சொல்லி கேட்குறாரு. புத்தர் சிரித்த பெரிய நீயே தேர்வு செய்யப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்தியாவோட குறிப்பிட்ட பகுதிக்கு நான் செல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த சீடர் சொல்கிறாரு. உடனே இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டவராக புத்தர் கேட்குறாரு, அந்த பகுதிக்கு அப்போ போகிற? அங்கே போகிற மனுஷங்களாம் ரொம்ப முரட்டு பசங்களாச்சே. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் அடித்தடி சண்டையில் இறங்குறவங்க, கொஞ்சம் கூட பக்தியோ ஆர்வமோ இல்லாதவங்க, இப்படி பொல்லாதவங்கள்ட்ட போக விரும்புகிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். ஆமான்னு தைரியத்தோடு அந்த சொன்ன அந்த சீடனை பார்த்து புத்தர் சொல்கிறார், உங்ககிட்ட மூணு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன், இந்த மூணு கேள்விக்கும் சரியான பதில் சொல்லிவிட்டால் நீ போகலான்னு சொல்லி சொல்கிறார். சரி சரி கேளுங்க சாமின்னு சொல்லி அந்த சீடன் சொல்கிறார். இப்போ முதல் கேள்வி என்னென்னா, அங்கே போனதுக்கு அப்புறம் மட்டும் ஒன்று வரவேற்கிறதுக்கு பதிலாக அவமானப்படுத்தினா என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை நான் ரொம்ப ஆனந்தப்படுவேன், ஏன்னா என்ன அடிக்காமல் உதைக்காமல் விட்டாங்களே, ஏதோ திட்டுறதோடு நிறுத்திக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி இப்போ ரெண்டாவது கேள்வி, ஒருவேளை அவங்க திட்டாமல் அடித்து உதைச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இப்போ இவன் சொல்கிறான், இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்க, அதனால தான் என்னை வந்து கொல்லாமல் விட்டு விட்டாங்க, சும்மா அடிக்கிறதோடு நிறுத்திக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஆனந்தப்படுவேன்னு சொல்லி இவன் சொல்கிறான். சரி இப்போ மூணாவது கேள்வி, ஒருவேளை அவங்க ஒன்று கொண்டு விட்டால் என்ன செய்வே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆஹா இன்னும் ரொம்ப ஆனந்தப்படுவேன் நான், மொத்தமாக இந்த வாழ்க்கையில் இருந்தே எனக்கு சுதந்திரம் தந்துட்டாங்க தானே, இனி எதை பற்றியுமே நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆனந்தப்படுவேன்னு சொன்னதும் புத்தர் வந்து, சரிதான் நீ ரொம்ப நல்லா தேறிட்ட, அதனால் அங்கே மட்டும் கிடையாது எங்கே போனாலும் நீ வாழ்ந்துடுவ, எதையும் எதிர்கொள்கிற தீரம் உனக்கு வந்துடுச்சு, எதனாலும் இனிமேல் உன்னை வீழ்த்தவே முடியாது, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற மனநிலையை நீ பெற்றுட்ட, எங்கே போனாலும் நீ நல்லா இருப்பாப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி புத்தர் அனுப்பிச்சிருக்கிறார். அதனால் இந்த அகசரணாகதி அடைஞ்சவங்க புறத்தை எதிர்கொள்வது ரொம்ப எளிதாகவும் இருக்கும். நன்றி வணக்கம்.